கட்டிக்கிட்டு ஃப்ரிக்ஷனை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன அப்படிங்கக்கூடியதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நிறைய ஃபார்முலா இருக்குது. கோலிபர்க், வெய்பேஜ், ஹாசன் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் அவங்க அதாவது இன்வென்டர், இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க, இவங்களோட நிறைய ஃபார்முலா வச்சுருக்காங்க. இதில் இன்னைக்கு ஒய்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கூடியது ஹாசன் வில்லியம்ஸ் ஃபார்முலா தான் நம்ம ஒய்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பைப்போட ரஃப்னஸை நம்ம என்ன செய்யலாம், கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அவங்க ஒரு ஃபார்முலா தந்திருக்காங்க, இந்த 0.002083 இன்டு லெங்க்த் இன்டு 100/C அப்படிங்கக்கூடியது கோஎஃபிஷியன்ஸ், ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ஸ்னு சொல்லி அவங்களே தந்துட்டாங்க. ஒவ்வொரு பைப்புக்கும் என்ன எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஹாரிசென்டலாக இருந்தாலும் சரி, வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பைப்பில் நம்ம தண்ணியை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எத்தனை மீட்டர் எத்தனை அடியை கொண்டு போகிறோமோ அதை என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் லாஸ் இருக்கும். அந்த பைப்போட மேபி இது வெர்டிக்கலாக கொண்டு போனால் மட்டும்தான் கிடையாது, ஹாரிசென்டலாக கொண்டு போனாலும் இதே பைப்புனால இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ் இருக்கும் அப்படிங்கக்கூடியது தான் இது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வந்து எல்லாமே யூஎஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. என்னன்னு சொல்லியாச்சுன்னா கேலன்ஸ் பர் மினிட்ல இருக்கும், ஃபீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க நேரம் இதில் என்ன பண்ணால் நமக்கு தேவையானது மட்டும் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜிபிஎம் கேலன்ஸ் பர் மினிட்ல கொடுப்பாங்க, ஃபீட்டில் கொடுப்பாங்க இன்புட்ஸ். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிறதும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதை திரும்ப எங்கேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மீட்டரில் யூஸ் பண்ணுவோம், மீட்டர் கியூப் பர் ஹவரில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு 1000 லிட்டர் தண்ணியை ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பம்பு தள்ளணும், அதே மாதிரி 10 மீட்டருக்கு கொண்டு போகணும், இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம அதிகமாக ஃபீட்டும் யூஸ் பண்ணாலும், இப்போ பம்பு அப்படிங்கும்போது கடையில் போய் நம்ம மீட்டரில் கேட்போம், அதே மாதிரி என்ன செய்வோம், ஃப்ளோவும் 1000 லிட்டர் 2000 லிட்டர் எம்கியூப்ல தான் சொல்லுவோம். ஸோ இல்லைன்னா லிட்டர் பர் செகண்டில் சொல்லுவோம், இல்லைன்னா லிட்டர் பர் மினிட், இது மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் காமனாக யூஸ் பண்ணுறது மீட்டர் கியூப் பர் ஹவர், இதுதான் நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை அப்படி இந்த ஃபார்முலாவில் என்னென்ன இன்புட் இருக்குதோ அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிபிஎம்னு கொடுத்துருக்காங்க, கேலன்ஸ் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் லென்த் வந்து ஃபீட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யலன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கன்வர்ஷன் இதுதான். ஸோ இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, 1 மீட்டர் = 3.280844 ஃபுட், இது உங்களுக்கு தெரியும் ஃபீட். அதே மாதிரி 0.1 ஃபீட்டை எப்படி மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி 1 கேலன் வாட்டர்னு என்னது 3.78541 லிட்டர், அதே மாதிரி 1 மீட்டருக்கு இப்போ நம்ம கேலன்ஸ் பர் மினிட்ல கன்வெர்ட் பண்ணால் என்னது 4.4 கேலன்ஸ் பர் மினிட். ஸோ இது ஒரு கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷனை இது தெரிஞ்சுக்கலாம். இது இந்த இப்படி கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடச்சிரும். சரியா, அதை டைரெக்டாக நம்ம அப்படியே கொண்டு கொடுத்தா நமக்கு ரிசல்ட் நமக்கு புரியாது, காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம 4.4 கேலன்ஸ் பர் மினிட்னா எவ்வளோ தண்ணி நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு அது என்னது, 1000 லிட்டர் பர் ஹவரில் போகுதுன்னு சொல்லியாச்சுன்னா அதை சொல்கிறோம் 4.4 கேலன்ஸ் பர் மினிட்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு சின்ன கன்வர்ஷன் நோட்ஸ். இந்த ஸ்லைட்ஸு நம்ம குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தேவைன்னா நான் உங்களுக்கு தனியாக அனுப்பித்தரணும் அனுப்பித்தார். இப்போ காமன் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வேல்யூஸ் ஆஃப் சி, அதாவது இந்த சி அப்படிங்கக்கூடியது அப்டாஸ்மெண்ட் சிமெண்ட்டு, பிராஸ் டியூபு, கேஸ்ட்ரயம், இது எல்லாமே இதிலேயே கொடுத்துட்டோம். பிவிசி பைப்புக்கு 150, ஸ்டீல் பைப்புக்கு 120, ஸ்டீல் ரிவீச்சர்ட் பைப்புக்கு 100, டார்கோட்டாடு கேஸ்ட்ரயம் டியூபுக்கு வந்து 100, டின் டர்பைன் பார்த்தீங்கன்னா இந்த காமனாக என்னென்ன பைப் யூஸ் பண்ணுறோம் இந்த பைப்புக்கு என்ன கோஎஃபிஷியன்ட், அதாவது ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஃபார்முலாவில் இந்த 100 0.002083 இன்டு லென்த் இன்டு 100/C போட்டிருக்காங்க இல்ல, அந்த சீல நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் அங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ. இன்னும் அதுக்கடத்துல இந்த எல் அப்படிங்கக்கூடியது நம்ம வாட்டரை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறோம், அந்த லென்த்தை ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம எவ்வளோ ஃப்ளோவை கொண்டு போகிறோம் அப்படிங்கக்கூடியத ஜிபிஎம்ல கொடுக்கணும், கேலன்ஸ் பர் மினிட். இந்த டி அப்படிங்கக்கூடியது வந்து டயாமீட்டர் ஆஃப் த பைப்பு, இன்னர் டயாமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ச் ஆர் 2 இன்ச்சு நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் இந்த டி.
அப்போ இவ்வளோ தான் நமக்கு என்னது இன்சர்ட் டயாமீட்டர். இந்த இவ்வளோ இன்புட் கொடுத்தாச்சுன்னா ஒரு பம்பு தண்ணி, அதாவது எந்த ஃப்ரிக்ஷன் பைப்புக்கு மட்டும் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், அதாவது எல்போ இல்லாட்ட டி இதை மாதிரி இருக்கக்கூடிய எந்த இதுவுமே நம்ம கேல்குலேஷன் பண்ணல, ஒன்லி இந்த பைப்புனால எவ்வளோ ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகுது அப்படிங்கக்கூடியதை மட்டும் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இது பார்ப்போம், ஒரு சிம்பிள் ஃபார்முலா வரும் இந்த பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 20 மீட்டர் பைப்பு லெங்த்து கொண்டுருக்கேன், அந்த 66 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிவிசி பைப்பில் தான் கொண்டு போகிறேன், 5 மீட்டர் கியூப் நான் கொண்டு போகிறேன், 5000 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு கொண்டு போகிறேன், 1 இன்ச் பைப்பில் நான் கொண்டு போகிறேன். இதுதான் இன்புட் நான் முதலே மேலே கொடுத்துருக்கேன், 66 ஃபீட்டு 150 அப்படிங்கிறது பிவிசி பைப்போட ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், கேலன்ஸ் பர் மினிட் 22 கொடுத்துருக்கோம். அப்ராக்சிமேட்டாக நமக்கு 5 மீட்டர் கியூப் பர் ஹவர், பைப்போட டயாமீட்டர் வந்து 1. அப்போ இந்த பைப்பில் நான் தண்ணியை கொண்டு போகிறதுனால எனக்கு எவ்வளவு லாஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடியது தான் என்னது இந்த பைப்போட ஃப்ரிக்ஷனால் கிடைக்கக்கூடியது 6 மீட்ரு எனக்கு லாஸ் இருக்கும். ஓகேயா, சரி 5.99 மீட்டர். அப்படியே நீங்கள் ஃபார்முலாக்குள்ள அப்படியே வேல்யூஸ் மட்டும் போட்டால் போதும் நமக்கு வேலையை கிடைச்சிடும். 5.99 மீட்டர் அப்ராக்சிமேட்டா 6 மீட்டர் நமக்கு என்னதுக்கு ஃப்ரிக்ஷனால லாஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த கேல்குலேஷன் படி இப்போ கரண்டாட்டு நமக்கு என்னது 26 ஃபீட்டு அதாவது 20 மீட்டர் நான் எடுத்திருந்தேன். அப்போ 20 மீட்டர் பிளஸ் 6 மீட்டர் நமக்கு தேவை, 20 மீட்டரு பிளஸ் 6 மீட்டர் எனக்கு தேவை இந்த இடத்துல. அப்போ 26 மீட்டர் எனக்கு தேவை எதுக்கு, ஒரு 5000 லிட்டர் 1 இன்ச் பைப்பில் நான் கொண்டு போகிறதுக்கு. எனக்கு 26வது மீட்டரில் எனக்கு 5000 லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 இன்ச் பிவிசி பைப்பில் கொண்டு வரணும்னா 26 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பம்பு எடுத்தால் தான் நமக்கு இந்த இது கிடைக்கும் அப்படிங்கக்கூடியதான் என்னது இந்த கேல்குலேஷன். சரியா, இனிமேல் அடுத்தது இது வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் இன் ஃபிட்டிங்ஸ். இந்த ஃபிட்டிங்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அது சார்ட்டாட்டே கிடையாது இருக்குது, இதுதான் ஃப்ரிக்ஷன் லாஸ்னால என்னென்ன ஃபிட்டிங்ஸுக்கு எப்படி இருக்குது. ரெண்டு டேபிள் இருக்குது, ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. சில இடத்துல சில ஃபிட்டிங்ஸோட லிஸ்ட் இல்லை, அதனால நான் ரெண்டு டேபிளாக கொடுத்துருக்கேன். இதுவும் என்னதான் ஃபிட்டிங்ஸு எந்தெந்த ஃபிட்டிங்ஸுக்கு இது வந்து ஃபீட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 இன்ச் பைப்பில் ஒரு 90 டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்போ எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகுதுன்னா 2.6 ஃபீட் எடுத்துக்கிடுது, 2.6 ஃபீட் எடுத்துக்கிடுது. இது வந்து ஆக்சுவல் கால்குலேஷன்ஸ். இத வந்து ஒருத்தர் சுபத்ரா தனசேகரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேட்கணும் கேட்க வேண்டியது போட்டதுனால வந்து கம்மியாகுதா? ஆமாம் சார், பம்பு கம்மி ஆகும். அதாவது இந்த பைப்பில் நம்ம தண்ணி கொண்டு போனாலே பைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, பைப்பில் இருக்க ஒரு பைப்புக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றது ஸ்டீல் பைப்பில் வந்து ரொம்ப பாலிஷாக இருக்கும், அப்போ நமக்கு தண்ணியோட உராய்வு ஒன்றுமே இருக்காது, ஈஸியாக போயிடும். ஹலோ கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். அதாவது ஒரு ஸ்டீல் பைப்னு வைங்களாம், இப்போ எஸ்எஸ் ஸ்டீல் பைப்னு வைங்க, அது தண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும், நம்ம அதை ஃப்ரிக்ஷன் இருக்காது அங்கே, அதாவது உராய்வு இருக்காது. ஆனால் வேறு எந்த பைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு என்னதாக இருக்குது, ஒவ்வொரு பைப்புக்கு சிமெண்ட் பைப்புனா அதுக்கு ஒரு டைப்பாக இருக்கணும், ஒவ்வொரு பைப்புக்கு அதை நம்ம அந்த ஃபேக்ட் கொடுத்துருந்தோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்புக்கு ஸ்டீல் பைப்புக்கு வந்து 120 கொடுத்துருக்காங்க, 120 அப்படிங்கும்போது பிவிசி பைப்பை விட அது என்னது பாலிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட ஃபேக்டர் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த பைப்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும் அதோட இது இருக்குது. சரியா, கண்டிப்பா பிரஷர் லாஸ் இருக்கும். நம்ம நீங்க ஜென்ரலாக பார்த்தாலே போதும், நம்ம ஒரு பைப்ல வந்து நீங்க பம்போட ஹெட்டுல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஒரு பைப் ஒரு ஃப்ளோ இருக்கும், நல்ல நிறைய ஃப்ளோ இருக்கும். இதே இது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி போகும்போது ஃப்ளோ குறைஞ்சிருக்கும். ஏன், நம்ம ஹெட்டில் வரக்கூடிய தண்ணியா, அதாவது ஹெட் அதாவது மோட்டரோட டெலிவரி பக்கம் வரக்கூடிய தண்ணியா நமக்கு அந்த எண்ட்ல வரல அப்படிங்கும்போது என்ன அங்கே என்ன பிரச்சனை என்ன, அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பிளஸ் என்னது இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸுக்கு மட்டும் இல்லை ஃப்ரிக்ஷன், அது எல்போ ஜாயின்ஸ் இது எல்லாமே இருக்குது.
சோ அந்த பைப்ல கொண்டு போறதுனாலயும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃப்ளோ ரேட் கம்மி ஆகும். ஓகே ஓகே.